எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சாமரிசி பொங்கல் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு கப்பு சாமரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. கால் கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம சாமரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டோங்க. அதுக்குள்ளே சிறுபருப்பை நம்ம குக்கரில் நல்லா கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அது 5 நிமிஷம் நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுக்கலாங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் சாமரிசியை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா குழஞ்சி வரணுங்க. ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 4 விசில் போட்டு இறக்கிடலாங்க. நல்லா ப்ரெஷர்லாம் வெளியே போன பிறகு நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு தாளிப்புக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன இஞ்சியை நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை நம்ம பொங்கலில் போட்டு கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க. ஒரு சின்ன கடாயை வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இஞ்சி போட்டுக்கிறேங்க. இஞ்சி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் மிளகு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜீரகம் போட்டுக்குங்க. ஜீரகம் வந்து லாஸ்ட்டாகவே போடுங்க. ஏன்னா ஜீரகம் வந்து உடனே கருகிடும். கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டுக்குங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்குங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பொங்கல் எடுத்து ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க சாமரிசி பொங்கல். நல்லா கிளறி விட்டுட்டு சாம்பாருக்கு சட்னிக்கு நம்ம வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத SMS குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.